நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம். சுடி கொடுத்த சுழல்கொடி கோதை நாச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம். ஜாய் ஹிந்த், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம். நண்பர்களே, என்னுடைய உறவுகளே, நீங்கள் ஆரோக்கியமாக வாழ ஆரோக்கியமான உணவை உன்றால் தான் சிறப்பாக இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம காலப்போக்கில் ரொம்ப அதிநவீனமா போயிட்டோம். எல்லா விஷயங்களிலும் நிறைய விஷயங்களை அவசர காலத்தில் அவசர உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி ஒரு 85 வயசு வரைக்கும் இருந்தாங்க, ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த சக்கரை வியாதியும் இல்லை, ஹார்ட் அட்டாக் வரல, ரத்த கொதிப்பு இல்லை, கேன்சர் இல்லை, எந்த வியாதியுமே அவங்களுக்கு இல்லை. முதல்ல ஏன் அவங்க பண்டைய கால முறைப்படி ஆரோக்கியமான உணவுகளை உண்ணாங்க. அப்போ நூடுல்ஸ் கிடையாது, பீஸா கிடையாது, பர்கர் கிடையாது, கிரில் சிக்கன் கிடையாது. நம்ம இன்னைக்கு நாவிற்கு அடிமையாகி நம் நோய்வாய்ப்பட்டு பல இன்னல்கள் பட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் பணத்தை கொண்டு போய் கொட்டுறோம். அவசரமா வாங்கி சாப்பிட்டு அவசரமா எல்லாம் செஞ்சு நம்ம அவசர காலத்துக்கு இருக்கிறதுனால தான் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகிறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டில் டெய்லி ஒரு கீரை வைப்பாங்க. இப்போ யாருமே கீரை சாப்பிட்றது இல்லை. நீங்கள் எங்கே கீரை சாப்பிட்றீங்க? கீரை உங்களுக்கு எங்கே ஆகிறதுக்கு நேரம் இருக்கு? சொல்லுங்க. விறுவிறுன்னு அரிசி எடுக்கிறோம், டக்குன்னு ஒரு ஃபேனில் வைக்கிறோம், விசிலை போட்டு சவுண்டை வச்சு விட்டுறோம், டக்குன்னு ரெடி ஆகிடுது. இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முன்னாடி என்ன செஞ்சாங்க, ஒரு மண் சட்டியில் தண்ணி வச்சு அரிசியை உல போட்டு வச்சாங்க. மண் சட்டியில் சமைத்த பொழுது சுவையும் நாவிற்கு இனிமையாக இருந்தது, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இதுதான் உண்மை. இன்னைக்கு நம்மளால யாருமே இப்ப நம்ம மண் சட்டியில் போய் சமைக்க முடியாது, உண்மை. அடுத்து நம்மள்ட்ட கேஸ் வந்துருச்சு. எல்லாரும் நம்ம குக்கரில் உடனே போட்டு விசில கொடுக்குறோம். இப்போ குக்கர்லையும் கொடுக்காம இப்போ என்னாச்சு, கரண்ட் அடுப்பு வந்துருச்சு. அந்த கரண்ட் அடுப்பில் அப்படியே மேலே வச்சு ஓவனில் இதில் வச்சு அப்படியே அரிசியை தட்டி விட்டு போட்டு சாதம் ரெடி பண்ணிடுவோம். அப்படிலாம் தயார் பண்ணாதீங்க. இனிமேல் இதுலையாவது இனிமேலாவது நம்ம ஒரு 40-50 வருஷம் வரைக்கும் இருக்கிறோம். ஒரு 20 வருஷம் சேர்த்து வாழ்றதுக்கு ஒரு சின்ன தகவல் தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே அடுப்பில் வந்து நீங்கள் ஒரு குண்டா வச்சோ ஒரு சில்வர் யானம் வச்சோ தண்ணி வச்சு உல வச்சு அரிசியை கொட்டி ஊற வச்சு வடித்து நீங்கள் சாப்பிட்றது தான் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த கஞ்சியை வடிச்சறதுனால நமக்கு கொஞ்சம் சாதம் நல்லா இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இந்த வடித்த கஞ்சி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு சக்கரை வியாதியிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதில், அது போன்று செஞ்சுக்கங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது எங்களுடைய மில்லில் நாங்கள் தயார் பண்ணுற முறை, பண்டைய கால முறை. என்னன்னு கேட்குறீங்களா? ஆனால் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். தயவுசெய்து இந்த போடுற பதிவு ஃபுல்லாக, வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு எல்லாருமே சிறப்பாக நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும். இது போன்ற வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு பல சில வழிகளை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இது போன்று இயற்கையான கீரைகளை போட்டு சமைச்சு சாப்பிடுங்க. வெஜிடபிள்ஸ் காயை நிறையா சேர்த்துக்குங்க. சாதத்தை வந்து நீங்கள் வடித்து கஞ்சியை நீக்கிட்டு சாதமாக போட்டு சாப்பிடுங்க. சாதம் கொஞ்சமாக எடுத்துங்க. இந்த கோதுமை மாவை நீங்களே வாங்கி அரைச்சு அதில் செஞ்சு சாப்பிடுங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இது போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்க. இந்த தகவலை பயனுள்ளதாக்கி பயனுள்ள தகவலை அளிக்க பிரபஞ்சத்துக்கு நன்றி. நீங்கள் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வை வாழ எல்லாம் அல்ல என் ராமபிரானையும் நரசிம்மரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த அரிய தகவலை அளிக்க உதவிய பிரபஞ்சத்துக்கு நன்றி. வீரவேல் வெற்றிவேல். சர்வம் கிருஷ்ணானம் பணம். ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம், ஜாய் ஸ்ரீராம்.